இப்போ சர்க்யூட் பார்த்தா ரெண்டுத்துக்கும் சேம் சர்க்யூட் தான், நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட் ரெண்டுமே சேம் தான். ஸோ ஏசியை டிசியாக மாற்றுவோம், டிசிலேருந்து ஏசியாக மாற்றுவோம், எல்லாத்துலேயும் அதே சர்க்யூட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிளாக் டயக்ராம் மாதிரி போடும்போது, ஸோ இந்த பிளாக் டயக்ராம் யூபிஎஸ்டைய பிளாக் டயக்ராம், ஸோ ஒரு மெயின் சப்ளை இருக்குது. ஸோ அந்த மெயின் சப்ளை ஏசி மெயின் சப்ளை, ஸோ அது இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஏசி மெயின் சப்ளை, ஸோ அதை வந்து நம்ம டிசியாக மாற்றுறோம் யூஸிங் தி ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் டிசியாக மாற்றுறோம். அந்த டிசியிலேருந்து ஸோ டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் இந்த ரெக்டிஃபையரை கொண்டு போய் பேட்ரி இருந்தால் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறோம். பேட்ரி பேட்ரி சார்ஜர் பேட்டரியை போட்டுக்கிறோம். இந்த இன்வெர்ட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஃபில்டர் சர்க்யூட். ஸோ இது டிசி கிடைக்கும், ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய சர்க்யூட் ஏசி டு டிசி. இது டிசி டு ஏசி. இந்த ஏசியாக மாற்றும்போது வரக்கூடிய அன்வான்ட் சிக்னலை ஃபில்டர் பண்ணுறதே ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடியதான் ஒரு பவர் சுவிட்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு எஸ்சிஆர் ஆப்போசிட் டைரக்ஷனில், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இது பவர் சுவிட்ச். இதிலிருந்து லோடுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ லோட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லோடுக்கு அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஏசி சப்ளை இது வழியாக டைரெக்டாக அந்த இதெல்லாம் போகாமல் இதுக்கு ஒரு பவர் சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு இன்வெர்ட்டர், ஸோ ஒரு ரெக்டிஃபையர், அதாவது ஒரு ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர். இது வழியாகவும் நம்ம சப்ளை கொடுக்கலாம். ஸோ இதுவும் பவர் சுவிட்சு தான். ஸோ ரெண்டு பவர் சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பவர் சுவிட்சு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்சிஆர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏசியை டிசியாக மாற்றிக்கிறோம் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ். அந்த டிசி ரெக்டிஃபையருடைய அவுட்புட்டை கொண்டு போய் ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் கொடுக்குறோம். அது இன்புட் டிசியை ஏசியாக மாற்றும், எகைன் ஏசியாக தான் மாற்றுறோம். அந்த ஏசியில் வரக்கூடிய அன்வான்ட் சிக்னலை ஃபில்டர் பண்ணிக்கிறத ஒரு ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசியை கொண்டு போய் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர்லேருந்து அவுட்புட்டை கொண்டு போய் ஒரு பவர் சுவிட்ச் மூலயமா லோடுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த பவர் சுவிட்ச், இது பவர் சுவிட்சுன்றது இது மாதிரி சிம்பிள் போடலாம். இங்கே ஒரு பவர் சுவிட்ச், இங்கே ஒரு பவர் சுவிட்ச், ரெண்டு பவர் சுவிட்ச் இருக்குது. இது பவர் சுவிச் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன், பவர் சுவிட்ச் டூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்க்யூட்டை நான் பவர் சுவிட்சாக எடுத்துக்கிறேன் அவ்வளோதான். அல்லது இதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்சின் பேர். ஸோ அதாவது பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் ஸ்டாட்டிக் சுவிட்சின் பேர். சார் இந்த ரெண்டு சுவிட்சில் எது நார்மலி ஆன் எது நார்மலி ஆஃப், இதுதான் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்மலி ஆன் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா, நார்மலி ஆன் ஸ்டேட், இது நார்மலி ஆஃப் ஸ்டேட், நார்மலி ஆஃப் ஸ்டேட். அதாவது ஜென்ரலாக சாதாரணமாக இருக்கும்போது ஏசி பவர் சப்ளை வரும்போது இது ஓப்பனாக இருக்கும், இது க்ளோஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நார்மலாக ஏசி சப்ளை இருக்கும்போது அந்த ஏசி சப்ளையை டிசியாக மாற்றுறோம், டிசியை ஏசியாக மாற்றுறோம், அதை ஃபில்டர் பண்ணி இந்த பவர் சுவிட்ச் வழியாக லோடுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த ஏசி சப்ளை நமக்கு டிஸ்கனெக்ட் ஆனாலும், இப்போ பவர் சப்ளை கட் ஆகுது, இந்த ஏசி சப்ளை டிஸ்கனெக்ட் ஆனாலும் இந்த பேட்டரியிலேருந்து சப்ளை இன்வெர்ட்டருக்கு போய் இது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகியிருக்கு, அதனால் நமக்கு இந்த லோடுக்கு சப்ளை போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து சப்ளை நமக்கு கட்டே ஆகாது. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து, ஏன்னா இது எப்போதுமே நார்மலி ஆன்லேயே இருக்கிறத விட்டு, ஸோ இது வழியாக சப்ளை போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சப்ளை இருந்தாலும் சப்ளை வந்து இது வழியாக தான் போயிட்டுருக்கு, சப்ளை கட் ஆனாலும் சப்ளை வந்து எகெயின் இந்த லைன் வழியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ லைன் வந்து எப்போயுமே பிரேக் ஆகலை, அதனால் இது ஆன்லைன் யூபிஎஸ். இந்த டயக்ராம் வந்து ஆன்லைன் யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த லோடுக்கு போகக்கூடிய சப்ளை நம்ம யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர் வழியாக தான் போகுது. அப்போ நம்ம இன்வெர்ட்டர்னு யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கண்ட்ரோல் சர்க்கியூட்லாம் கொடுத்துருப்போம், வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சைன் வேவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கரண்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ். அப்போ லோடுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கண்ட்ரோல்டு ஏசி அப்படின்னு இருக்கும். அப்போ லோடு பவர் ஃப்ளக்சுவேஷன்லாம் வராது நமக்கு.
ஸோ லோடு எப்போதுமே ஒரே கான்ஸ்டன்ட் சப்ளையில் போயிட்டே இருக்கும். ஏன்னா ஏசி சப்ளை டைரெக்டாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஏசி நம்ம கொடுக்குற கன்வென்ஷனல் ஏசியில் இன்புட் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் இந்த இடத்துல வராது. ஏன்னா இது எப்போதுமே என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டரி இன்வெர்டர் சர்க்யூட் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இன்வெர்ட்டரில் நிறையா கண்ட்ரோல் சர்க்யூட்லாம் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு லோடுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஏசி வோல்டேஜாக இருக்கும், லோடுக்கு ஸ்டெபிளைஸ்டு அவுட்புட் இருக்கும். பட் ட்ராபேக் என்னென்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி சார்ஜர், ஸோ இது கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து லோடுடைய கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகிறதோட்டு அந்த கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரிக்கு சார்ஜர் சர்க்கியூட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் ஒரே ஒரு ட்ராபேக். அதர்வைஸ் நார்மலாக ஏசி சப்ளை போயிட்டே இருக்கும், த்ரூ தி இன்வெர்ட்டர் சப்ளை வழியாக தான் போயிட்டே இருக்கும். இந்த எப்எஸ்ஆர் யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் எனக்கு இந்த இன்வெர்ட்டர் லைனில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, இந்த இன்வெர்ட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பேட்டரி சார்ஜ் ஆகலை, ஸோ இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகி போச்சுன்னா அப்போ நார்மல் ஏசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இன்வெர்ட்டர் சப்ளை நமக்கு ஏதாவது பிரேக் ஆகி போச்சுன்னா அப்போ தான் நார்மல் ஏசியை எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் லோடுக்கு வந்து எப்போதுமே இன்வெர்ட்டர் சப்ளை தான் போயிட்டே இருக்கும், அதனால் அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஆன்லைன் யூபிஎஸ்ஸுடைய அட்வான்டேஜ். ஸோ அப்போ பிரேக்கே ஆகாது. இதே டயக்ராம் தான். ஸோ இந்த டயக்ராமத்தில் இந்த சுவிட்சுடைய பொசிஷன் மட்டும் மாறும். ஸோ இங்கே ரெக்டிஃபையர், ஸோ ஏசி இன்புட், ஸோ இதை பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறேன், சார்ஜர் சர்க்கியூட் மூலியமாக பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறேன். தென் இதை இன்வெர்ட்டர் சர்க்கியூட், ஃபில்டர் சர்க்கியூட், இதிலிருந்து பவர் சுவிட்ச், ஒரு எஸ்சிஆர் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கேன், பவர் சுவிட்ச், ஸ்டாட்டிக் சுவிட்சின் பேர். இது இப்போ நார்மலி ஆஃபில் இருக்கும், நார்மலி ஆஃப். இதிலிருந்து லோடுக்கு போகுது லோடு. ஸோ இந்த ஏசி சப்ளை த்ரூ தி பவர் சுவிட்ச், ஸோ இது ஒரு அடுத்த பவர் சுவிட்ச், இது நார்மலி ஆன், இது எப்போதுமே க்ளோஸ்லேயே இருக்கும், இது ஓப்பனாக இருக்கும். ஸோ இங்கே இது க்ளோஸாக இருக்கும், நார்மலி ஆன், நார்மலி ஆஃப். இங்கே அந்த பொசிஷன் மட்டும் மாறும், இந்த சுவிட்சுடைய பொசிஷன் மட்டும் மாறும். இது நார்மலி ஆனில் இருக்கும், இது நார்மலி ஆஃபில் இருக்கும். ஸோ அதர்வைஸ் ரெண்டு யூபிஎஸ்க்கும் ஒரே சர்க்கியூட் தான். ஸோ ஏசியை டிசியாக மாற்றுறோம், அந்த டிசியாக மாற்றினதுக்கப்புறம் அந்த டிசியை கொண்டு போய் ஒரு இன்வெர்ட்டருக்கு கொடுத்து அதை ஏசியாக மாற்றிக்கிறோம், அதை தான் கொண்டு போய் லோடுக்கு கனெக்ட் பண்ணுறோம், த்ரூ தி பவர் சுவிட்ச் வழியாக கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ஸில் லோடுக்கு போகக்கூடிய சப்ளை எப்போதுமே இந்த இன்வெர்ட்டர் சப்ளை, இன்வெர்ட்டர் மூலிமா தான் சப்ளை போயிட்டே இருக்கும். நார்மல் சப்ளை இருக்கும்போது பேட்டரி சார்ஜ் ஆகும், சப்ளை கட் ஆன உடனே பேட்டரியிலேருந்து ஏசியை டிசியை, டிசியை ஏசியாக மாற்றி சப்ளை லோடுக்கு போயிட்டுருக்கும். வேறஸ் இங்கே வரும்போது இந்த நார்மலி இந்த சுவிட்ச் பவர் சுவிட்சு, இது நார்மலி ஆஃபில் இருக்கும், இது நார்மலி ஆனில் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சப்ளை ஏசி சப்ளை இருக்கும்போது இந்த சப்ளை இது வழியாக போயிட்டே இருக்கும், நார்மலி ஆன் வழியாக போயிட்டே இருக்கும், லோடுக்கு சப்ளை போயிட்டே இருக்கும். இது கட்டான உடனே நவ் இந்த சப்ளை வந்து இந்த இன்வெர்ட்டர் மூலமா பிரேக் ஆகி போயிட்டுருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகுனா இந்த சுவிட்சு ஆஃப் ஆகி இது ஆன் ஆகுது, ஒரு ஷார்ட் பிரேக் இருக்கும். ஸோ நமக்கு சப்ளை இன்ட்ரப்ட் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லோடுக்கு போகக்கூடிய சப்ளை ஒன்லி மெயின் சப்ளை ஆஃப் ஆனால் தான் போகுது. அப்போ இந்த பேட்டரி சார்ஜர் சர்க்கியூட் நமக்கு தேவையில்லை, ரொம்ப அதிகமான சார்ஜர் தேவையில்லை. இது எப்போதுமே லோட் கரண்ட்டை கேரி அவுட் பண்ணோம், இது கம்மியான சமயத்தில் பேட்டரி சார்ஜர் நார்மலாக இந்த சார்ஜர் சர்க்கியூட் இந்த லோட் கரண்ட்டை போகாது, இந்த சப்ளை இருக்கும்போது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த சார்ஜர் சர்க்கியூட் லோ கன்சம்ஷன் இருந்தால் போதும். ஸோ இது ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ திஸ் இஸ் தி ஆஃப்லைன் யூபிஎஸ் அல்லது ஷார்ட் பிரேக் யூபிஎஸ், ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். இது நோ பிரேக் யூபிஎஸ், ஆன்லைன் ஆர் நோ பிரேக் யூபிஎஸ்.
இது இந்த பிளாக் டயக்ராம் கான்செப்டில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் தெரியும், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடியது. கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியது இது மாதிரி யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ். வேறஸ் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை, அந்த இன்வெர்ட்டர் சப்ளைலாம் பார்த்தீங்கன்னா அது ஷார்ட் பிரேக் யூபிஎஸ். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சப்ளை கட் ஆகி திருப்பி ஆன் ஆகும், ஷார்ட் பிரேக் யூபிஎஸ்னு சொல்கிறோம். இஸ் த கான்செப்ட் ஆஃப் தி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ். அடுத்து நம்ம அப்ளிகேஷன், இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூபிஎஸை பற்றி பார்த்தோம். அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த சிஎஃப்எல் பல்ப்